So 8th Maths exercise 2.1, question number 9. Damu fixes a square tile of 30 cm on the floor. Floor la vandu 30 cm irukkakoodiya oru square tile. Tiles vandu square shape la irukku, adu floor la fix pandranga. The tile has a sector design. இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செக்டர் டிசைன் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் வந்து செக்டர் டிசைன். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டர். பையோட வேல்யூ வந்து 3.14. இந்த கொஸ்டின் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏ சர்க்கிள் இஸ் ஃபார்ம்டு வித் 8 ஈக்குவல் கிரானைட் ஸ்டோன். இது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பு, இது ஹாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி குட்டி குட்டியாக இந்த செக்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. மொத்தம் 8 பீஸ் இருக்குது. அதனுடைய ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரேடியஸ் வந்து 56 சென்டிமீட்டர். மொத்தமாக இருக்கிறது 8 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ ஒரு பார்ட்டு கண்டுபிடிச்சி டோட்டலாக 8 மல்டிப்ளை பண்ணால் இந்த டோட்டல் பீஸினுடைய ஏரியா வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வி டூ த ஃபஸ்ட்டு சம். இதனுடைய ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர். ஆங்கிள் வந்து இல்லை. ஸோ ஆங்கிள் வந்து 90 டிகிரி, பிகாஸ் இங்கே ஸ்கொயர்னு இருக்குது. ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இதனுடைய ஆங்கிள் தீட்டா வேல்யூனவா இருக்கும், 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சம் செய்யலாம். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலா, தீட்டா பை 360 இன்ட்டு பையார் ஸ்கொயர். ஸோ தீட்டாக்கு 90 டிகிரி. 90 டிகிரி எப்படி வந்து ஸ்கொயர் பீஸ், ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இதனுடைய ஈச் ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியும். இங்கே 360 இன்ட்டு பைக்கு வந்து 3.14. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 30 இன்ட்டு 30. ஸோ இது 4. அதுக்கப்புறம் இங்கே 15, இது 2 டைம். இந்த 2வும் இந்த 30யும் கேன்சல் பண்ணினா 15. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 706.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் த செக்டர். இங்கே வந்து 15 இன்ட்டு 15 இன்ட்டு 3.14. இதை இப்போ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின். நவ் ஆர் ஈக்குவல் டு 56 சென்டிமீட்டர். தீட்டாவோட வேல்யூ என்ன, 45 டிகிரி. அப்புறம் ஏரியா ஆஃப் த ஒன் செக்டர் ஃபார்முலா, தீட்டா பை 360 இன்ட்டு ஏரியா அப்படின்னா பையார் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் 8 செக்டர். ஸோ தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி, 360 இன்ட்டு பை வந்து கொஸ்டினில் 22/7 கொடுத்துருக்கு. ஆரோட வேல்யூ 56 இன்ட்டு 56 இன்ட்டு 8. இந்த 8 எதனால் வருது, டோட்டலாக 8 செக்டர்ஸ் இருக்கிறதுனால இன்ட்டு 8. இங்கே 8 டைம் கேன்சல் ஆயிரும். தென் இங்கே 45 இல்லையா, ஸோ 45 அப்படின்னு எடுத்துட்டோன்னா இங்கே 360 ஹவு மெனி டைம்ஸ், இப்போ இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வரும். 8 இன்ட்டு 45 360. அப்போ இங்கே 8 போட்டுக்கோ. இந்த 8 இந்த 8 கேன்சல் பண்ணு. ஸோ 56 இன்ட்டு 8, இதை மல்டிப்ளை பண்ணினா 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் 8 செக்டர் ஈக்குவல் டு 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ வி சி த நெக்ஸ்ட் ஒன். இந்த எக்ஸசைஸ் 2.1 இந்த கொஷினோட ஓவர். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஷேப்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கம்பைன்டு ஷேப்பு, ஒவ்வொரு ஷேப்பும். இப்போ வந்து இது செமி சர்க்கிள், இது வந்து ஸ்கொயர், இந்த மாதிரி கம்பைன்டு ஷேப்பாக இருக்குது. இதுக்கு உண்டான சம்ஸ் வந்து விசி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்.